is down, what's left is right. Chasing stars and holding view. I can't see the end, but we'll see it through. நான் ஏற்கனவே ஆடி அமாவாசை தர்ப்பணம் ஏன் நம்ம செய்யறோம் அப்படிங்கறத பற்றிய ஒரு பதிவை வெளியிட்டிருக்கேன். இந்த தர்ப்பணம் செய்யும் முறை, தர்ப்பணம் வந்து செய்யற விதங்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். இப்பயும் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த பதிவோட லிங்கை வந்து நான் இந்த இதுல கொடுக்குறேன், இந்த நிகழ்ச்சியில என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதை போய் பாருங்க. முழு டீடைல்ஸ் முழுமையா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். புண்ணிய நதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து நதிக்கரை ஓரம் நீர்நிலைகள் பக்கம் இருந்துதான் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. புண்ணிய நதிக்கரை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ராமேஸ்வரம், காசி, கயா, திலதர்ப்பணபுரி, சமுத்திரஸ்தானம், கும்பகோணம், கோவிந்தபுரம், ராமதீர்த்தம், இப்படி மேற்கு தொடங்கி வடக்கு வரை செல்லும் பல புண்ணிய நதிகள். இந்த நதிகள் அனைத்தும், இந்த ஜீவ நதிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாம். மேற்கு துவங்கி வடக்கு முகமாக வரும் உக்கிரவாசினியான நதி ஓடும் இடங்கள் கும்பகோணம் பகுதியில, மணஞ்சேரியில காவிரி தாய் வந்து உக்கிரவாசினியா ஓடுகிறாளாம். இந்த நதிக்கரையில தான் காஞ்சி பெரியவர் தன் மடத்து பட்டத்து யானைக்கு இங்கதான் ஸ்ரார்த்தம் செஞ்சாராம். அதனாலதான் இந்த ஸ்தலம் வந்து கஜேந்திர மோட்ச ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்படுதாம். நம்ம வசிக்கும் பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஆறு, குளம், வாய்க்கால் இந்த மாதிரியான இடங்கள்ல நாம தர்ப்பணம் செய்யலாம். ஆனா நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆறு, ஏரி, குளங்கள்லாம் பார்க்க முடியாது. அதனால அவங்கவங்க வீட்டில இருந்தே நம்ம இதை பண்றோம். பட் நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில இருக்கக்கூடிய திருச்சி அப்படிலாம் பேசும்போது நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுல சொல்லியிருக்கோம், அம்மா மண்டபத்துல பாத்தீங்கன்னா இந்த தர்ப்பண காலம் அமாவாசையில அவ்வளோ கூட்டம் ரொம்பி வழியும், எல்லாரும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாத்திருக்கோம். அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடியதாகும். இப்போ தர்ப்பணம் செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மூன்று விதங்கள் இருக்கு. இப்போ சின்னதா பிரீஃபா அந்த மூன்று விதமான தர்ப்பணங்களை பத்தி ஒரு குறிப்பா நான் இதுல இப்ப சொல்றேன் பாருங்க. தர்ப்பணம் அப்படிங்கிறது என்னன்னா, நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து சிவாச்சாரியார்களை அழைத்து அவர்கள் மூலமாக பிண்டம் பிடித்து அதில் எள்ளும் தண்ணியும் இறைத்து விடுவது, இந்த மாதிரி நாம செய்யற முறைக்கு பேரு தர்ப்பணம். அடுத்தது ஹிரண்ய ஷார்த்தம் அப்படிங்கிறது. ஹிரண்ய ஷார்த்தம் அப்படின்னா, ஷார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பித்தூர் காரியங்கள் செய்யக்கூடிய இந்த நாள்ல, அதாவது இந்த மகாளய அமாவாசை அன்று அல்லது அவர்களுடைய திதி அன்று நாம் வீடு வாசலை சுத்தம் செய்து வாசல்ல கோலம் போடாம, மாவிலை தோரணங்கள் கட்டாம, சிவாச்சாரியார்களை அழைத்து நமது முன்னோர்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் செய்து படைக்கிறது. சிவாச்சாரியார்களுக்கு அரிசி, வாழைக்காய், அவர்களுக்கு பிடித்த வஸ்திரம் இதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மூலமாக நாம் ஆசி பெறுவது, இது ஹிரண்ய ஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்தது அன்னசார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னன்னா வீட்டில் இருக்கும் மருமகள்கள், ஒரு மருமகளா இருந்தாலும் சரி நிறைய பேரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணி உணவு தயாரித்து பலவிதமான வகையான உணவுகளை தயாரிக்கிறது. வீட்டுக்கு குருக்கள், அதாவது சிவாச்சாரியார்களா இருக்கட்டும் வேத வேற்பனர்கள் யாரா இருந்தாலும், அவங்கள அழைச்சு மூன்று பிராமணர்களை அழைத்து அக்னி ஹோமம் வளர்த்தி அதுல ஆகுதி கொடுத்து முதல்ல அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து அதுக்கப்புறமா வடக்கு கிழக்கு மேற்கு முகமாக அவர்களை உட்கார வச்சு நுனி இலையிட்டு அதுல நாம தயார் செய்த உணவை எல்லாம் படைத்து அவர்களை நம்ம சாப்பிட வைக்கிறது. அவரு இந்த விதமான தர்ப்பணம் முறை மூலமா நாம் முன்னோர்களின் ஆசையை பெற முடியும். இந்த விதங்கள் சொல்றோம். இதெல்லாம் எப்படின்னா அவரவர் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவரவர் குடும்ப வழக்கம் என்ன இருக்கோ அந்த வழக்கத்தின்படியும் நாம வந்து இந்த பித்திருக்காரியங்களை செய்யலாம். அதுக்கப்புறம் என்னன்னா அநாதை ஆசிரமம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நாம வந்து அன்னதானம் வழங்குதல், பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, அதுக்கப்புறம் சிவ ஆலயங்கள்ல தயிர் சாதம் வழங்குவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த குறிப்பிட்டு சொன்ன தீய பழக்க வழக்கங்கள் உடையவராக இருந்தாலும் சரி, இதுல இருந்து நாம விடுபடணும், நம்ம இந்த பாவம் வந்து நம்ம சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க புரட்டாசி மாதத்தில் வர இந்த மகாளய அமாவாசை நாள ரொம்ப முக்கியமான நாளா, அவங்களோட வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு நாளா நினைச்சு இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்குமாம். அதன் மூலமாக இந்த பழிப்பாவங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காம். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.